கேரள மாநிலம் பாலக்காட்டில் உள்ள எளப்புள்ளி என்ற இடத்தில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகி 43 வயது சுபைர் வெள்ளியன்று பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அங்குள்ள மசூதி ஒன்றில் தொழுகையில் பங்கேற்றுவிட்டு வீடு திரும்பிய அவரை 2 கார்களில் வந்த 5 பேர் வெட்டி கொன்றுவிட்டு தப்பினர். இதையடுத்து அசம்பாவிதங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். கொலையாளிகள் பயன்படுத்திய கார்களில் ஒன்று கஞ்சக்கோடு என்ற இடத்தில் அனாதையாக நின்றது. அதனை கைப்பற்றிய போலீசார் கொலையாளிகள் தமிழ்நாட்டுக்குள் தப்பினார்களா என விசாரணை நடத்தி வருகின்றனர். சுபைர் கொல்லப்பட்ட 24 மணி நேரத்துக்குள் அங்கு RSS நிர்வாகி சீனிவாசன் என்பவர் கொல்லப்பட்டுள்ளார். பாலக்காடு அருகே உள்ள மேலமுரி என்ற இடத்தில் சீனிவாசன் வந்தபோது அவரை 3 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 6 பேர் மடக்கி வாளால் சரமாரியாக வெட்டி கொன்றுவிட்டு தப்பினர். சீனிவாசனை 20 தடவைகள் வெட்டியதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். சுபைர் கொலைக்கு பழிக்கு பழியாக சீனிவாசன் கொல்லப்பட்டு இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து ஏற்பட்ட பதற்றம் காரணமாக பாலக்காட்டில் தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. 20 தேதி மாலை 6 மணி வரை தடை உத்தரவு அமலில் இருக்கும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். அதன்படி பொது இடங்களில் 5 பேருக்கு மேல் கூடவும் ஊர்வலங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியில் எஸ்டிபிஐ மற்றும் RSS இடையே மோதல் நீடித்து வருகிறது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் எஸ்டிபிஐ கட்சியின் மலம்புழா மண்டல செயலாளர் ஜாகிர் ஹுசேன் படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பள்ளிக்கு பள்ளியாக நவம்பரில் 27 வயது RSS நிர்வாகி சஞ்சித் கொல்லப்பட்டார். அந்த 2 படுகொலைகள் எதிரொலியாகவே தற்போதைய கொலைகளும் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. பாலக்காடு பகுதியில் தொடரும் பள்ளிக்கு பள்ளி கொலைகளால் அங்குள்ள மக்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். அரசியல் கொலைகளை முடிவுக்கு கொண்டு வர கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி அவர்கள் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.